வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கோப்பை வைப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பைப்லைன் வெளியே வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் கோப்பை வைக்க போகிறீங்க, அதுக்குரிய பைப்லைனை வெளியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக கீழே வைக்கிற வீட்ராப்பை வச்சு அந்த பிவிசி பைப்புக்கும் வீட்ராப்புக்கும் அந்த கேப்பை வந்து சிமெண்ட் பால் வச்சு நல்லா ஒரு காட்டன் துணி, பாலிஸ்டர் கிடையாது, காட்டன் துணியை வச்சு நல்லா சுற்றிருங்க. நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்று நல்லா சுற்றிருங்க. சுற்றிட்டு மேலே சிமெண்ட் பாடு சிமெண்டு எல்லாம் வச்சு நல்லா கட்டிடுங்க. இதுதான் மிக மிக முக்கியமானது. ஜாயிண்ட் வந்து லீக் ஆகாமல் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு நல்லா சிமெண்ட் பால் ஏற்ற முடியுமோ ஏற்றி நல்லா சிமெண்ட் உதிரி சிமெண்ட் நல்லா வச்சு பேக் பண்ணிடுங்க. இது முக்கியமான இடம், ஏன்னா தண்ணி விழுந்து போகிற இடம், அதை வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. சிமெண்ட் உதிரி சிமெண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான இந்த கேப்பை வந்து அடைச்சிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். துணி வந்து காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு கொஞ்சம் சிமெண்ட் பால் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம வைக்க போகிற கோப்பை, அதனுடைய அளவு தூக்கி வச்சு பார்த்து அதுக்கு நேராக வந்து செங்கலில் வந்து ரெண்டு பக்கமும் கால் கட்டணும். ரெண்டு பக்கமும் கால் கட்டி தூக்கி வச்சு பார்த்துக்கிறணும், லெவல் பார்த்துக்கிறணும். முன்பக்க லெவலை விட பின்பக்கம் வந்து ஒரு அரைஞ்சி இறங்கியிருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்லோப் நல்லா கிடைக்கும். கோப்பை வந்து மாடி கோப்பை இருக்குது, சாதா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்கிற கோப்பை இருக்குது. மாடி கோப்பை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உயரம் குறையும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்கிறது வாங்கினீங்கன்னா உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, கரெக்டான அளவுக்கு செங்கல் வச்சு பார்த்துக்கோங்க, லெவல் பார்த்துக்கோங்க. லெவல் பார்க்கும்போது முன்னாடியும் பின்னாடி லெவலும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த வைக்கிற கட்டுற இடத்துல வந்து செங்கல் நல்லா வச்சு சிமெண்டு கலவை நல்லா வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமான இடம், சிமெண்ட்டு நல்லா போட்டுக்கணும். ஆடாமல் செய்யாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கோப்பையை வந்து தூக்கி வச்சுருக்குறோம். சரியாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆட்டம் கிட்ட இல்லாத அளவுக்கு கலவை நல்லா போட்டு உள்ளேயும் நல்லா கலவையை செலுத்திக்கோங்க. உள்ளே வந்து அந்த வீட்ராப்புக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த கேப்பை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள அந்த வீட்ராப்புக்கும் கோப்பைக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. இந்த காலுக்கு நடுவில் அந்த கோப்பைக்கு கீழே வந்து நல்லா மணல் போட்டுக்கோங்க. ஓகே.